முதலமைச்சர்களை பார்த்து ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும், குற்றவாளிகள் வந்து தண்டனை கிடைக்கணும், குற்றவாளி தப்பி விடக்கூடாது அப்படின்னு சொல்லி விசாரணை வந்து வேகமாக நடந்து குறுகிய காலத்தில் ஸ்ரீமதியினுடைய வழக்கு குறுகிய காலத்தில் முடிக்க சொல்லி தாழ்மையாக கேட்டிருக்கோம். அடுத்தது இந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் இன்றைய நாள் வரைக்கும் கழுது பண்ணிகிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இந்த கலவரத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, பசங்களை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா கிட்ட கேட்டிருக்கோம். அடுத்தது வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜாமீன் வந்து நாங்கள் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது, தமிழக அரசு மூலமாக மேல்முறையீடு செய்ய சொல்ல கேட்டிருக்கோம். முதலமைச்சர் குற்றவாளி யாராக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ஸ்ரீமதிக்கு நீதி கிடைக்கும், குற்றவாளிகளை வந்து நாங்கள் தப்பிக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். எங்கள் கைக்கு அவங்க இன்னும் வீடியோ காப்பி எதுவுமே தரலைங்க. ஃபர்ஸ்ட் பரிசோதனை ரிப்போர்ட்டும் செகண்ட் பரிசோதனை ரிப்போர்ட்டும் தான் தந்தாங்க. ஜிப்மர் வந்து இந்த ரெண்டு ரிப்போர்ட்டையும் கலந்தாய்வு பண்ணி ரெண்டும் என்ன நடந்திருக்குன்னு அவங்க சொல்லக்கூடிய ரிப்போர்ட்டு எங்களுக்கு எங்கள் பொண்ணை வந்து அந்த ஜிப்மர் ரிப்போர்ட் வந்து எங்கள் கைக்கு இன்னும் தரப்படலை. நீங்கள் வேணால் கோர்ட்டில் இது பண்ணி மேல் கோர்ட்டில் அப்பீல் பண்ணி வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு விழுப்புரம் கோர்ட்டில் சொல்லிட்டாங்க. நாங்கள் அந்த காப்பி வந்து இங்கே மேல்முறையீடு பண்ணி தான் வாங்கணும். அது வாங்கினா தான் ஜிப்மர் முடிவு என்ன சொல்லியிருக்காங்கங்கிறது எங்களுக்கு தெரிய வரும். என்னுடைய நீங்கள் கேட்டீங்க இந்த இது மேலே நம்பிக்கையில், உண்மையிலே என்னுடைய முதல் குற ஆய்வுலையும் சரி மருத்துவர்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியும் ஒரு சில விஷயங்கள் மறைக்கப்பட்டு தான் இருக்காங்க, முழுமையாக சொல்லலை. ரெண்டாவது உடற்குருவி ஆயிலும் அதே தான் மறைக்கப்பட்டு தான் இருந்தது. நாங்கள் கேட்ட டாக்டரை கொடுத்துருந்தா எங்களுக்கும் ஒரு திருப்திகரமாக இருக்கும். ரெண்டாவது வந்து சிபிசிஏடியுமோ வந்து கொஞ்சம் எங்கள் கேஸில் கொஞ்சம் தாமதமாக தான் வேலை பார்க்குறாங்க. ஆனால் இந்த நிமிஷம் வரையும் நாங்களை வந்து முழுமையாக நம்பிக்கிட்டு இருக்கேன், கண்டுபிடிப்பாங்க. மருத்துவரும் அதிகாரிகளும் ஏன் வந்து மறைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம் இருக்க முடியும்? குறிப்பிட்டு வந்து ஒரு மாணவியோட மரணத்தை மட்டும் மறைக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? இவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது உண்மையிலே அவங்க மறைக்கப்படலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த நிர்வாகம் வந்து ஒரு அவங்களுக்கு ஏதாவது அழுத்தம் கொடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நிர்வாகம் இந்த நிமிஷம் வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜை ஒரு பேரண்ட்ஸுக்கு காட்டக்கூடிய இடத்துல இருந்தும் அவங்க காட்டாமல் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக நிர்வாகத்தை மேலே தப்பு இருக்கிறனால தான் அவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை காமிக்காமல் இருக்காங்க. அதனால அவங்க வந்து எந்த பக்கம் போனாலும் அழுத்தம் கொடுக்குறாங்க, எனக்குமே எங்கே போனாலும் இடையூறுகளாகவும் தடைகளாகவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் எல்லாத்தையும் விலை கொடுத்து வாங்கிவிடணும்லாம் நாங்கள் நம்பவே கிடையாது. வந்து முதலமைச்சர் வந்து அப்படி விலை கொடுத்து வாங்கினாலும் அதை விடாமல் ஸ்ரீமதிக்கு நீதியை வெளியே கொண்டுட்டு வருவார்னு நாங்கள் முழுசாக முதலமைச்சர் அவர்களை நம்புகிறோம். அவங்க வந்து இப்போ வந்து ஜாமீன் மட்டும்தான் கிடச்சி வெளியே வந்திருக்காங்க. அவள் வெளியே இருந்தாலும் அவங்க வந்து உள்ளே இருக்கிறதுக்கான சம்மந்தான். ஆனால் குற்றமற்றவர்னு சொல்லி வெளியே வர கிடையாது. அவரை என்னைக்கா இருந்தாலும் நான் குற்றவாளின்னு நிரூபிப்பேன். விசாரணை சரியான பதிலாக போதா உங்களுக்கு திருப்தியாக இருக்கா? சிபிசிடி விசாரணை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் ஓரளவுக்கு எங்ககிட்ட தெளிவுபடுத்தி சொல்லணும், எங்களுடைய சந்தேகங்களை அவங்க தீர்க்கணும். எங்ககிட்ட சொல்லிட்டு ஏதாவது அவங்க கண்டுபிடிச்சாலும் இதெல்லாம் வந்து எங்களுக்கு தகவல் முதல் தகவலாக ஒரு பேரண்ட்ஸுக்கு சொல்லணும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணும். அதை வந்து ஸ்ரீமதியோடைய ஃப்ரெண்டு வந்து ஆஜராகிக்கிறாங்கன்னு சிபிசிஐடியால் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர எனக்கு வந்து அவங்க யாருன்னு தெரியாது. எனக்கு வந்து அவங்க ஐடென்டிஃபையாக ஸ்ரீமதியோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஐடென்டிஃபை காமிக்கணுங்கிறது என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள். அதை வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அது என்ன இருக்குன்னு வந்து இது வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல. நான் இன்னும் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி நல்லா பார்க்கணும். அப்பாவி மாணவர்களை சொன்னோம். அதில் கலவரத்தில் ஈடுபட்டவங்களா சொல்கிறாங்க, இல்லை சொல்கிறாங்க கலவரத்தில் ஈடுபடாத அப்பாவி மாணவர்களையும் கைது பண்ணுறாங்க, அதை வந்து நிறுத்தணும், அவங்கள விடுவிக்கணும் சீக்கிரமாக அப்படின்றத சொல்கிறாங்க. கலவரத்தில் ஈடுபட்டவங்களை கைது பண்ணுறது உங்களுக்கு ஆசியப்படலை அப்படின்னு சொல்லுங்க. அது விட்டாதானே சார், அப்பாவி மட்டும்தான் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம்.